மிக்ஜாம் புயல் காரணமா கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 4ஆம் தேதி நைட் வரைக்கும் கனத்த மழை பெஞ்சு சென்னையில பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதுலயும் குறிப்பா வட சென்னை பகுதிகளிலையும் வேளச்சேரி, மேற்கு தாம்பரம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல பகுதிகளிலையும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் இன்னும் அதிக அளவு தண்ணி தேங்கி இருக்கிறத செய்திகள் மூலமா பார்க்க முடியுது. அரசு மீட்பு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வட சென்னை பகுதியில இன்னும் யாருமே எட்டி பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து நிவாரணத்துக்காக காத்துட்டு இருக்கிறதும் இன்னொரு பக்கம் நிவாரண பணிகளும் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த மழை வெள்ளத்தை சாக்கா வச்சுக்கிட்டு பல வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. அரசுக்கு எதிராகவும் சரி, அரசுக்கு ஆதரவாகவும் சரி, நிறைய வதந்திகள் உலா வந்த வண்ணம் இருந்துச்சு. இந்த வதந்திகள்லாம் ஒரு நெருக்கடியான நேரங்களில் தேவையில்லாத பதற்றத்தை உண்டு பண்ற விதமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது பாஜகவுடைய எஸ்ஆர் சேகர் போட்ட வீடியோ தான். அந்த வீடியோவில் ரிப்போர்ட்டர் போன வருஷம் அதிகாரிகள் இந்த ஏரியாவை பார்த்துட்டு போனதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலளிக்கிற நபர் ரோட்ல ஃபுல்லா ஆறு ஓடுற மாதிரி பொதுமக்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 50 வருஷமா திராவிட கட்சிகள் இங்க ஆட்சி செஞ்சுட்டு வராங்க, பல ஏரி குளங்கள்லயும் இவங்க அழிச்சிருக்காங்க, அதனாலதான் இங்க ரோட்ல ஆறு மாதிரி தண்ணி ஓடுது அப்படின்னு திருநெல்வேலி ஸ்லாங்ல நக்கலா பேசுற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோல கொஞ்சம் உத்து பார்த்தாவே தெரியுது அவரு பேசுறதுக்கும் அந்த வாய்ஸுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது, லிப்சிங்கும் கிடையாது. இதை விசாரிச்சு பார்க்கும்போது இந்த வீடியோ கடந்த 2021 நவம்பர் மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு தெரிய வருது. ஆக ஏற்கனவே எடுத்த வீடியோவை எடுத்து தனியா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது ஃபேக்கா பரப்பி விட்டுருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எஸ்ஆர் சேகர் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு. ஆனாலும் சங்கிங்க இன்னும் அதை பரப்பிட்டதா இருக்காங்க. அடுத்து சென்னையில 4000 கோடியில நீச்சல் தடாகம் கட்டி கொடுத்த திமுக அரசுக்கு மக்கள் பாராட்டு, ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும்தான் இது சாத்தியம் என மக்கள் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வீடியோ பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீடியோ இப்ப எடுத்தது கிடையாது. அதுவும் 2021 கன்னியாகுமரியில எடுத்த வீடியோ அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதை கமெண்ட்ஸ்லயுமே சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இந்த வீடியோ திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருது. அடுத்து இந்த போட்டோவை போட்டு மூட்டையை வச்சு பாலை கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு வதந்தி பரப்பிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒரு குரூப் என்னப்பா ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலையா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ரொம்ப ஆசைப்படுறாங்களே, இவங்க வேண்டுதலுக்கு ஏற்ப நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணியும் போட்டிருக்காங்க. அதுல இந்த போட்டோ அமெரிக்காவை சேர்ந்த டேவிட்சன் அப்படிங்கிறவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லிங்க்டின் வெப்சைட்ல போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரெட்டிட், ட்விட்டர் அப்படிங்கிற ஏகப்பட்ட சோசியல் மீடியாலையும் அந்த போட்டோ இருந்திருக்குது. அந்த போட்டோல இருக்கிற சிமெண்ட் மூட்டையில பெரிக்கோ அப்படின்னு மெகாஃபிளக்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது. அதை தேடி பார்க்கும்போது இந்த கம்பெனி எல்லாமே துருக்கிய மையமா வச்சு இயங்கிட்டு வரதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மூட்டையில மேட் இன் துருக்கின்னு போட்டிருக்குது. இப்படி பதிவு போட்ட எல்லா சோசியல் மீடியாலுமே இந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரம் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததான் சென்னையில இந்த மாதிரி பாலம் கட்டுறாங்க, மழை தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க. அடுத்து வேளச்சேரியில 1980 மிகப்பெரிய ஏரி இருந்துச்சு அப்படின்னும் அது ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நேத்துல இருந்து ஒரு போட்டோ வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதை பத்தி தேடி பார்க்கும்போது 1954 அங்க எந்த ஏரியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதாரமா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட போட்டோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சங்கிகளும் இன்ன பிற குரூப்புகளும் பேரிடர் காலத்துல வேணும்னே வதந்தி பரப்பிட்டு இருக்கிற நேரத்துல அரசுக்கு சார்பாகவும் சில பொய் செய்திகள் பரப்பப்பட்டுச்சு. 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் கால்வாய் வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு மக்கள் கேட்கவும் அரசுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி சில அதிதீவிர தொண்டர்கள் ஒட்டுமொத்த சென்னையையும் ஒரே நாள்ல சரி பண்ணிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரே அடியா போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு இந்த போட்டோ. சென்னை மீண்டது என்று சொல்லாதீர்கள், சென்னையை மீட்டது திமுக என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. அது உண்மையாலுமே சென்னையில் எடுத்த போட்டோ கிடையாது, அது திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணா நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையை சேர்ந்தவங்களே உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த போட்டோவோட பின்னணியை தெரியாம இதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து மவுண்ட் ரோட்ல முத நாள் தண்ணி நிறைய தேங்கி இருந்துச்சு அப்படின்னும், ஆனா அடுத்த நாள் தண்ணி வத்திருச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒரு போட்டோ சுத்திட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்துல தண்ணி வடிஞ்சதான் நமக்கு தெரியாது, ஆனா அதுல இருக்கிற போட்டோ இப்ப எடுத்தது கிடையாது. இந்த ரெண்டு போட்டோமே வேற வேறன்றது அதை ஜூம் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஆனாலும் இதை வெரிஃபை பண்ணாமலேயே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அரசுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஷேரிங்ல இருக்கிற ஃபேக் நியூஸும் வதந்தியும் ஏராளமா இன்டர்நெட்ல இருக்கு. இப்படி பொய்யா பரப்பப்படுற எல்லாமே பேரிடர் காலத்துல தேவையில்லாத குழப்பத்தை தான் கொடுக்கும், நிவாரண வேலைகளை மட்டுப்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையில தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு அப்படின்னு பொய்யா பரப்பின செய்தியின் காரணமாக தான் சென்னையில எதுவும் பாதிப்பு இல்லை போல அப்படின்னு நினைச்சு நிவாரண உதவிகளுக்கு அதிகமான வாலண்டியர்ஸ் வரமாட்டாங்க போல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆக இப்படி பரப்பப்படுற வதந்திகளால ரெண்டு பக்கத்துக்கும் தான் பாதிப்பு. இது தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கும் சிக்கலை தான் கொடுக்கும். இப்படி ஒரு சார்பு எடுத்துக்கிட்டு யாரு என்ன வேணா ஈஸியா பண்ணிடுவாங்க. ஆனா எது உண்மை எது பொய் அப்படின்னு வீணா மக்கள் தான் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால எது உண்மையோ அதை மட்டுமே ஷேர் பண்ணுவோம், நமக்கு தோன்றதையும் நம்ம விருப்பத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம் என்று கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது.